ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ரிசோர்ஸஸை லிமிட் பண்ணணும். என்னதான் சிலபஸ் வந்து லிமிட்லெஸ்ஸாக இருந்தாலும் உங்கள் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். எஸ்பெஷலி ஸ்கில் ஒன்று இருக்குது, நாலேஜ்னு ஒன்று இருக்குது. நாலேஜ் வந்து நம்ம படிக்கிறது எல்லாமே, ஆனால் ஸ்கில்ன்றது அந்த இதெல்லாம் தான் வந்து என்னோடய ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண புக்ஸு. பேசிக் புக்ஸ் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, நம்ம எக்கானமிக் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் கணேஷ் கருப்பையா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்கானமி. அதாவது மூணு நாளில் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன் அப்படின்றதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலி அந்த மூணு நாள் நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கே கூட படிக்கலை. மூணு நாளில் நான் படித்தது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ நான் ப்ரிலிம்ஸ் படிக்காமல் முழுக்க முழுக்க என்னோடய ரிட்டன்ஷனில் தான் வந்து நான் எழுதினேன். சி, இந்த படிக்காமல் ப்ரிலிம்ஸ் எழுதுறது என்ன மீனிங்னா, இது ஆக்சுவலி நிறைய பேர் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி யார் யாருனா, நம்ம வந்து கரெக்டான ஒரு அப்ரோச்சை வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஃபாலோ பண்ணணும். அதாவது என்ன பொறுத்தவரை, ஆனால் சில பேர் கம்மியாக படித்தாலுமே எத்தனை ப்ரிலிம்ஸ் சொன்னால் திருப்பி 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 பாஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் பிகாஸ் வந்து நான் சொன்ன அந்த நாக் வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுனால தான் அதை செகண்ட் அட்டெம்ப்ட்லேயே திருப்பி என்னால் ரீப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்க முடிஞ்சுது. நம்ம கீ வந்து என்னென்னா, யூத் பேப்பரின் வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் விக்னேஷ். இப்போ நடந்து முடிஞ்ச குடிமை பணி தேர்வில் வந்து நான் ஆல் இண்டியா ரேங்க் 314 வாங்கியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்சிஆர்டிலேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பேசிக் புக்ஸ் கவர் பண்ணணும். பேசிக் புக்ஸ் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, பாலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்த், அப்புறமா மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பிபன் சந்திரா, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஆர்எஸ் சர்மா, மெடிவலுக்கு வந்து சதீஷ் சர்மா, என்வாயர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நான் கலெக்ட் பண்ண நோட்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கும் பர்சனல் நோட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் மேப்பிங், இது எல்லாமும் வந்து பர்சனல் நோட்ஸ். ஜியாகிரஃபிக் வந்து ஜிசி லியாங் புக் இருக்குது, அந்த புக்கு. ஆமாம், எக்கானமிக் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ் கருப்பையா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்கானமி, அந்த ஒரு புக் இருக்குது. அந்த புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக். இதெல்லாம் தான் வந்து என்னோடய ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண புக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு எலமெண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன். நியூஸ் பேப்பர் படிக்கிறதுலேயும் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துவில் ஒன்று இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் பிரிண்ட் மீடியா ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எடிஷனில் மட்டும்தான் இருக்குது, ஆஃப்லைன் எடிஷனில் இல்லை. அப்படி இருக்கிறவங்க சில பேர் முடிஞ்சால் ஆன்லைன் எடிஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை நமக்கு படிக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற ஆர்டிகல்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், எக்ஸ்பிளைன்டு ஆர்டிகல்ஸாக இருக்கும், லூசிட் லாங்குவேஜில், அதாவது ரொம்ப எளிமையான இங்கிலீஷில் வந்து பசங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த எக்ஸாமுக்கு தேவையான அளவுக்கு என்ன தேவையோ அதை நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். இதை தாண்டி ஏதாச்சும் ஒரு நியூஸ் அனாலிசிஸ் வீடியோ, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டியூட்ஸ் போடுவாங்க. நான் சங்கரேஸ் அகாடமியோட வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் டைனமிக் ரெண்டுமே வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் அதை மட்டுமே படித்தா நமக்கு போதாது, அதை தாண்டி வேறு சில விஷயங்களும் நமக்கு தெரிய வரணும். அது எப்படி தெரிய வரும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வீடியோஸ் பார்க்கும்போது தான். ஸோ வந்து என்ன மேட்டர்னால், நீங்கள் வந்து நீங்களாக வந்து ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே நிறுத்துறது, இது நமக்கு போதுமா, இன்னும் தேவையா அப்படின்றது தெரியாது. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டோட கைடன்ஸ் மூலமாக இந்தந்த ஏரியாஸ் நம்ம அட்டன் பண்ணுறோம், இந்த ஏரியாஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸையும் நான் தனியாக எடுக்காமல் என்னோடய ஸ்டாட்டிக் நோட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய நான் என்னோடய டிஜிட்டல் நோட்ஸில் இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன். ஸோ தட் நான் ரிவைஸ் பண்ணும்போது இதோட சேர்த்தே படிப்பேன். வெரி ஃபியூ ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் தனியாகவே வந்து கரண்ட் அஃபேர்ஸாக வச்சுருப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப கரெக்டாக அமையும். இதுதான் இப்படி தான் என்னோடய ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷன் போச்சு. அதாவது மூணு நாளில் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன் அப்படின்றதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலி அந்த மூணு நாள் நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கே கூட படிக்கலை. மூணு நாளில் நான் படித்தது வந்து பார்த்திங்கன்னா சிசாட். ஏன்னா எனக்கு தெரியும் ஜிஎஸ் பேப்பர் வந்து மூணு நாளில் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் சிசாட்டை மூணு நாளில் ஃபார்முலாஸ் நல்லபடியாக பார்க்க முடியும். சிசாட்டுன்றது இந்த செகண்ட் பேப்பர் ப்ரிலிம்ஸில். அப்போ வெறும் ஆப்டிடியூட் மட்டுமே படித்து நான் அதை வந்து போய் எழுதினேன். அப்போ நான் ப்ரிலிம்ஸ் படிக்காமல் முழுக்க முழுக்க என்னோடய ரிட்டென்ஷனில் தான் வந்து நான் எழுதினேன். சி, இந்த படிக்காமல் ப்ரிலிம்ஸ் எழுதுறது என்ன மீனிங்னா, இது ஆக்சுவலி நிறைய பேர் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி யார் யாருனா ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் வந்து அதிகமாக டைம் கொடுத்து ப்ரிலிம்ஸுக்கு படிக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பேசிக் ப்ரிப்பரேஷனாக வந்து லைட்டாக மட்டும் பார்த்துட்டு போயிட்டு எழுதுவாங்க, அவங்களால கிளியரும் பண்ண முடியும். அது எதனால் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த நேச்சர் ஆஃப் த பேப்பர், அதாவது யூபிஎஸ்சி பேப்பரும் டிஎன்பிஎஸ்சி பேப்பரையும் பற்றி பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து நிறைய ஃபேக்ட்ஸாக கேட்பாங்க.
அதெல்லாம் நம்ம அடிக்கடி ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஆனால் யூபிஎஸ்சி அப்படி இல்லை, நிறைய கான்செப்ஷுவல் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ கான்செப்ட்ன்றது பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம படிச்சிட்டோம்னா அது மனசில் அப்படி நிறுத்தும். ஆனால் வந்து ஃபேக்ட் வந்து ஆஃபன் ரிவைஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். அஃப்கோர்ஸ் யூபிஎஸ்சியில் ஃபேக்ட்ஸ் இருக்குது, பட் நாட் டு த லெவல் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. நம்ம வந்து கரெக்டான ஒரு அப்ரோச்சை வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஃபாலோ பண்ணணும். அதாவது என்ன பொறுத்தவரை, ஸ்கில் ஒன்று இருக்குது, நாலேஜ்னு ஒன்று இருக்குது. நாலேஜ் வந்து நம்ம படிக்கிறது எல்லாமே, ஆனால் ஸ்கில்ன்றது அந்த எக்ஸாமில் நம்ம எந்த க்வெஸ்சன் அட்டன் பண்ணுறோம், எத்தனை க்வெஸ்சன் அட்டன் பண்ணுறோம், கரெக்டான நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணுறோமா, கரெக்டான டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணுறோமா, கரெக்டான விதத்தில் அட்டன் பண்ணுறோமா, இதெல்லாம் தான் அந்த ஸ்கில் காம்பனன்ட். ஸோ நான் வந்து எனக்கு ஸ்கில் காம்பனன்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் ரொம்ப உணர்வு பூர்வமாக நம்புகிறேன். அந்த ஸ்கில் காம்பனண்ட்டால் தான் நான் வந்து என்னோடய ரெண்டு ப்ரிலிம்ஸையும் வந்து என்னோடய நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே அதை எப்படி பெஸ்ட் ஃபார்மில் யூட்டிலைஸ் பண்ணுறது. எப்போவுமே நாலேஜ்ன்றது ஒரு சாதா பீம் மாதிரிங்க, நம்ம என்ன லென்ஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஒரு லென்ஸ் போட்டால் அந்த பீம் வந்து ஷார்ட் ஆகிடும், அப்படி பண்ணால் உங்கள் ஸ்கில் காம்பனண்ட் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எவ்வளோ படித்தாலுமே ப்ரிலிம்ஸில் திருப்பி திருப்பி ஃபெயிலியர் ஆவாங்க சில பேர். அது ஏன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அமௌண்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ், கரெக்டான டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ண வராது. ஆனால் சில பேர் கம்மியாக படித்தாலுமே எத்தனை ப்ரிலிம்ஸ் வந்தாலும் திருப்பி 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 பாஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் பிகாஸ் அவங்க ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுற அந்த நேக்கை தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண வச்சது நான் நம்புகிறேன். வந்து நான் சொன்ன அந்த நேக் வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுனால தான் அதை செகண்ட் அட்டெம்ப்ட்லேயே திருப்பி என்னால் ரீப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்க முடிஞ்சுது. நம்ம கீ வந்து என்னென்னா டெஸ்ட் சீரீஸ் எடுக்கிறது தான். நிறைய பேர் டெஸ்ட் சீரீஸில் ஒரு தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணிட்டு நாலேஜ்க்காக மட்டும் டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணுவாங்க. நிறைய பேர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு டக்குன்னு ஒரு 1.5 மணி நேரத்தில் கொஸ்டின்லாம் பார்த்துட்டு உடனே ஆன்சர் பார்க்குறது. ஓகே, நம்ம இத்தனை கொஸ்டின் கவர் பண்ணிட்டோம், இத்தனை ஏரியா கவர் பண்ணிட்டோம், லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பராக போவாங்க. ஆனால் அவங்க என்ன மிஸ் பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த க்வெஸ்சன் பேப்பர் அவங்க அட்டன் பண்ணும்போது அவங்க ஏன் இந்த க்வெஸ்சன் அட்டன் பண்ணுறாங்க, ஏன் இந்த க்வெஸ்சன் அட்டன் பண்ணல, ஏன் இந்த ஆப்ஷன் அவங்க விட்டாங்க, ஏன் இந்த ஆப்ஷன் அவங்க எடுத்தாங்க அப்படின்றத அவங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். அதை வந்து நான் வந்து பண்ணி பார்த்தா நான் நம்புகிறேன். என்னோட ஃபர்ஸ்ட்டு ஒரு சில மார்க்ஸ்லாம் வந்து ஓகே நம்ம இதை அட்டன் பண்ணலாம் வேணாம், லைக் மற்றவங்களாம் அட்டன் பண்ணுற மாதிரி ரெக்லெஸ்ஸாக அட்டன் பண்ணாமல் கான்ஷியஸாக இந்தந்த க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அதை நான் கரெக்டாக அட்டன் பண்ணேன். அதனால தான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சுது. அஃப்கோர்ஸ் ஒரு சில மார்க்ஸ் டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ்லாமும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை தாண்டி என்னோடய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், நான் பெருசாக மெயின்ஸுக்கு கூட வந்து டைம் போடாமல் ப்ரிலிம்ஸுக்காக மட்டும் வந்து ஒரு 2 வருஷமே படித்தது வந்து எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ரிசோர்ஸஸை லிமிட் பண்ணணும். என்ன தான் சிலபஸ் வந்து லிமிட்லெஸ்ஸாக இருந்தாலும் உங்கள் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். எஸ்பெஷலி பேசிக் ரிசோர்ஸஸ்னு நீங்கள் கவர் பண்ணணும். நான் நிறைய படிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து ஓடாமல் நமக்கு என்ன ரொம்ப எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு படிக்கணும். அதாவது இப்போ நீங்கள் லிமிட் பண்ணி படிக்கும்போது அதனால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலனா கூட அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். நான் எப்போவுமே வந்து ஒருத்தர்கிட்ட நான் இதெல்லாம் சொல்கிறேன், நீ கண்டிப்பாக இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு நான் யாருக்குமே கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் என்ன கேரண்டி கொடுக்கலான்னா, கண்டிப்பாக இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த 1 வருஷத்தில் நீ கிளியர் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, நிறைய நமக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி நிறைய ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க படித்ததை வந்து ரிவைஸ் பண்ண மாட்டேன்றாங்க, அவங்களுக்கும் ஒரு சாலிட் பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ண மாட்டேன்றாங்க. இது என்னோடய ஸ்ட்ராங் ஏரியா, இந்த சப்ஜெக்ட்லேருந்து வந்து க்வெஸ்சன்ஸ் வந்தாலும் அட்டன் பண்ண முடியும், இது என்னோடய வீக் ஏரியா அப்படின்ற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் கேட்டகரைசேஷன் வந்து பசங்க பண்ண மாட்டேன்றாங்க. அதனால தான் வந்து தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பை நம்ம பண்ணாமல் கரெக்டாக வந்து எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தீமேட்டிக் ஏரியாஸோ, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பார்த்து அந்த தீமேட்டிக் ஏரியாஸ் மட்டும் கவர் பண்ணுறது, அதை நல்லா ரிவைஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கிறது, சச் தட் வந்து திருப்பி வேறு எப்போ க்வெஸ்சன் கேட்டாலும் அதை உங்களுக்கு ஞாபகம் வர அளவுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது. அப்புறமாவும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். அதுக்கடுத்து நீங்கள் ஏற்கனவே வந்து எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்களோ அதை விட ஒரு 1 இன்ச் 2 இன்ச் ஒரு 2-3 மீட்டர் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து வைடாக கவர் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கவர் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கவர் பண்ணிங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சில பேர் பண்ணுற தப்பு மாதிரி வந்து ப்ரொலாங்காக ஒரு 4-5 அட்டம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வராது. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சர்வீஸே வாங்குறாங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அடுத்த அட்டெம்ப்டில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க.